பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை போர் மே மூணு முதல் உலகம் எங்கும் விஷால் பிரியா பவனி சங்கர் யோகிபாபு நடிப்பில் அரு இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது ட்ரேட் பண்ண டைம் ஃபீல் பண்றீங்களா சிம்பிள் காப்பி ட்ரேடிங் யூஸ் பண்ணுங்க உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண்ண சம்பாதிங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து மாய்ச்சரைசர் போடணும் இல்லைன்னா வந்து ஸ்கின் டோன் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மைதான் இல்ல அது எந்த அளவுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க என்ன மாதிரி அவங்களுடைய ரொட்டீனான அந்த கேரை வந்து பண்ணணும் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கு இப்போ ஒரு நைன்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது டீடான் போட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணி ஒரு பேக் போட்டு ஃபேஸ் ரெஜுனேட்காக ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடுவாங்க பார்லரில் போனால் ஆப்வியஸ்லி ஆனால் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்ம ஸ்கின் லைட்டனிங்க்கான உண்டான ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நம்ம சமையல் கட்டிலேயே இருக்குது மேம் இப்போ சீரம் யூஸ் பண்ணுறது அண்ட் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது இது ரெண்டுமே நம்ம சேம் டைம் யூஸ் பண்ணலாமா வை நாட் பண்ணலாம் மாய்ச்சரைசரும் சீரமும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னா வந்து ஸ்கின் லைட்னிங் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி எல்லாம் யூஸ் அது எந்த அளவுக்கு நல்லதுன்னா நாங்கள் சொல்லவே மாட்டோம் நிறைய க்ரீமில் பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டு இருக்குது பைனாப்பிள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹீட் ஆயிடும் பப்பாயா சாப்பிட்டோம்னா ஹீட் ஆயிடும் சொல்றாங்க ஒரு ரெண்டு பப்பாயா சாப்பிட்டதும் உடனே உடம்பு சூடாயிடும்னு சொல்ல முடியாது ரெண்டு பப்பாயா சாப்பிட்லாம்

ஐபிசி மங்கை வியூவர்ஸ்க்கு பெரிய வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சம்மர் வந்தாச்சு ஸோ வந்து ஸ்கின் கேர் வந்து எனக்கு நான் ரொம்ப இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஹேர் கேர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் என்ன பண்ணுறதுனே தெரியல யாராவது வந்து பர்ஃபெக்டான ஒரு பர்சன் கிட்டே இருந்து அட்வைஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் அட்வைஸ் கேட்குறதுக்காக வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் உள்ள சில்ப்ரீஸில் இப்போ அனு மேம் கூட வந்து நிறைய விஷயம் பேச போகிறேன் அது வந்து உங்களுக்குமே வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஹாய் மேம் எப்படி இருக்கிறீங்க ஹாய் நல்லா இருக்கேன் ஸோ இந்த சம்மரில் எப்படி வந்து ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஸோ உங்ககிட்ட நிறைய பேர் அதுக்காக வந்து பர்சனலி கேட்டிருப்பாங்க அந்த டிப்ஸ் எல்லாம் நம்மளோட ஆடியன்ஸ்க்காகவும் சொல்லிடுங்க மேம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரில் எல்லாருமே ஃபீல் பண்ணுறது எல்லாருமே வரி பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டேன் சம்மர்ல ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்து சன்பேர்ன்ஸ் வரும் இல்லை டேன் வரும் ஸ்டேன் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி இப்போ நவடிஸ் அந்த ட்ரெண்ட் என்னென்னா எல்லாருமே எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணுறாங்க எஸ்பிஎஃப்ல என்ன நம்பர் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது அண்ட் எப்படி எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணணும் எஸ்பிஎஃப் அப்படின்னாலே அதோட ஒர்க்கிங் டைமிங் இருக்குல்ல ஒரு எஸ்பிஎஃப் போட்டுட்டு நான் இருந்து நைட் நைட்வேரெலாம் இருக்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் வெளியில் வெயிலில் தான் போயிட்டு இருக்கீங்க வெயிலேயே இருக்கிறீங்க வெயிலில் மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஎஃப் அகைன் அவங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் ரீ அப்ளிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ரீ அப்ளிகேஷன்னா ஈவன் அவங்க ஒரு சும்மா ஒரு ஃபேஸில் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு கூட ஜஸ்ட்டு மேலே டாப்பாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன் அதை அப்ளை பண்ணோம்னா அதோட ஒர்க்கிங் டைமிங் அது முடிஞ்சிடும் சன்ஸ்கிரீன் வந்து இவ்வளோ நேரம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட் எப்போவுமே ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா சன்ஸ்க்ரீனை பொறுத்தவரைக்கும் பிராண்டடாக பார்த்து நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் எஸ்பிஎஃப் ஃபார்ட்டி யூஸ் பண்ணலாமான்னா குட் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டீன் யூஸ் பண்ணலாமான்னு நம்ம வெதர்க்கு அது நாட் அட்வைசபிள் நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஎஃப் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அதெல்லாம் போகலாம் நல்ல ஒரு சனில் போகும்போது எஸ்பிஎஃப் ஃபார்ட்டி ஃபிஃப்டி போகிறதுல ஒன்றும் தப்பில்லை இப்போ நாங்கள் உள்ள ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு அப்படின்னா அந்த சன்ஸ்க்ரீன் காலையில் அப்ளை பண்ணிட்டு வருவோம் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இன்னொரு தடவை சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற அந்த மாதிரி பண்ணணுமா கம்பல்சரி பண்ணணும் சன்ஸ்க்ரீன்றது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எங்கேயுமே ரூம் விட்டு வெளியிலேயே போக போகிறது இல்லைன்னா வெல் அண்ட் குட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை பட் ஈவினிங் ஒன்ஸ் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரீஆப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் இல்லைன்னா ரொட்டீன் மாய்ச்சுரைசிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சுரைசிங் பண்ணுறதோ இல்லை வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களுக்குன்னா டோனர் யூஸ் பண்ணுறதோ பெட்டராக இருக்கும் இப்போது சம்டைம்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சுரைசர் போடணும் இல்லைன்னா வந்து ஸ்கின்னுடைய டோன் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது உண்மை தானா மேம் இல்லை அது அளவுக்கு உண்மையெல்லாம் சொல்ல முடியாது மாய்ச்சுரைசர் யார் போடணும்னு இருக்குது மாய்ஸ்சுரைசர் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது ரொம்ப மெச்சூர்ட் ஸ்கின்னாக இருக்குது பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அவங்க மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணும் நார்மலாக ஒரு யூத் ஸ்கின் இருக்குது அவங்க ஒரு சன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாலே போதும் அது வந்து கம்பைன் வித் மாய்ச்சுரைசர் தான் ஆக்னியில் மட்டும்தான் ஜெல் சன்ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா அதில் மாய்ச்சுரைசர் வராது நார்மலாக ஆயிலி ஸ்கின்க்கு நம்ம மாய்ச்சுரைசரை சஜஸ்டே பண்ண மாட்டோம் ஸோ இவங்க தான் யூஸ் பண்ணணுன்றது இருக்குது மாய்ச்சரைசர் எல்லாருமே மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஆயிலி ஸ்கின் சொன்னீங்க அவங்களுக்கு தான் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ சம்மரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க என்ன மாதிரி அவங்களுடைய ரொட்டீனான அந்த கேரை வந்து பண்ணணும் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது இப்போ ஒரு நைன்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி ஒன்ஸ் அன் அ வீக் டெய்லி வந்து அவங்க ஃபேஸ் வாஷை வந்து ஆயிலி கண்டென்ட் உள்ள ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆயில்னா ஆயில் செக்ரேஷன்ஸ் என்ன அதெல்லாம் ஃபோமில் ஃபேஸ் வாஷ்ல இல்லையோ நீங்கள் ஈவன் எதனா ஒரு ஃபேஸ் வாஷ்ன்னு செலக்ட் பண்ணும் போதே இப்போல்லாம் தான் வெரைட்டீஸாக வச்சுருக்காங்க ட்ரை ஸ்கின்க்கு உண்டான ஃபேஸ் வாஷ் ஆயிலி ஸ்கின்க்கு ஜெல் ஃபோம் ஃபோம் டைப் ஜெல் டைப் இந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ண சொல்லுங்கள் டோனர் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஆயில் ப்ரோன் கண்ட்ரோல் ஆகும் ஆயில் செக்ரிஷன்ஸ் கம்மியாகும் அதனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா திருப்பியும் பிம்பிள் வந்து நிறைய வராமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கும் நார்மல் ஸ்கின் அண்ட் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்ன மாதிரி பண்ணணும் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷும் மாய்ச்சரைசரும் போட்டாலே போதுமானது நைட் க்ரீம் யாருக்கெல்லாம் கலர் ப்ரிஃபரபிளி நான் வந்து கொஞ்சம் நல்ல டேன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த டேனை கம்மி பண்ணணும் அவங்கெல்லாம் வந்து நைட் கிரீம் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம் விட்டமின் சி க்ரீம் சீரம் அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக அதில் எது போடனாலும் உங்களுக்கு வந்து ஸ்கின் டோனை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவோம் கண்டிப்பா இப்ப வந்து டேன் வருது அப்படிங்கும் போது நிறைய பேர் இப்ப டேன் பேக் வந்து வீட்லயே வாங்கி யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் பண்றாங்க ஸோ அது வந்து கண்டிப்பா அதோட ரிசல்ட் வந்து கொடுக்குமா அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பார்லர் போய் தான் பர்ஃபெக்ட் ரிசல்ட் இருக்குமா மேம் இப்போ ஒரு பார்லர்ல பண்ணும்போது டேனுக்கு யாருக்கு என்ன மாதிரி பிளீச்சிங் யூஸ் பண்ணா இருந்தாலும் இப்ப எல்லாம் ஆக்சி ப்ளீச் வந்துச்சு டி டேன் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க டேன் போட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணி ஒரு பேக் போட்டு ஃபேஸ் ரெஜுனேட்காக ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடுவாங்க பார்லர்ல போனா ஆப்வியஸ்லி ஆனால் வீட்டில் நீங்கள் வாங்கி ஒரு சன்ஸ்க்ரீனோ சும்மா ஒரு கிளன்சிங் மில்க் பண்ணுவீங்களா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீட்டான் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறமா சன் ப்ரொடெக்ஷன் போடுறாங்களான்னா எவ் எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜரை பர்ஃபெக்டாக பண்ணால் அவங்க வீட்டில் கூட பண்ணிக்கலாம் நோ இஷ்யூ நான் என்ன சொல்வேன் இந்த மாதிரி வந்து ஒரு கிரீமோ கிரீம் பேஸ்ட் டீட்டான் ப்ளீச் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணுறதை விட வீட்டில் நம்ம சமையல் கட்டில் இருக்கிற ஒரு காய்கறிகளோ எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்ம ஸ்கின் லைட்டனிங்கான உண்டான ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நம்ம ச சமையல் கட்லையே இருக்குது அதை யூஸ் பண்ணாலே போதுமானது ஈவன் ஹனி லெமன் பப்பாயா எது வேணாலும் நீங்கள் எடுத்து ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறோம் யாருக்கு என்ன பப்பாயா இப்போ பப்பாயா வந்து எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமானா நோ அதே மாதிரி ஹனி லெமன் கா காம்பினேஷன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு இருக்கிறது அதை தெரிஞ்சு அவங்க அந்த ப்ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீட்லயே யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பிரைட்டாவும் இருக்கும் ஸ்கின்ல ஆயில் செக்ரிஷன்ஸ் நிறைய இருக்குதுனாலே ஹோம் ரெமிடிஸ் பேக்கி பேக் நம்மளே வந்து என்ன பண்ணலாம் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கையும் வந்து கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஹனியை ஊற்றி பேக்காக யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது உங்களோட டேனும் கம்மியாகும் ஆஸ்வல்எஸ் உங்களோட ஸ்கின்னும் பிரைட்டனாக தெரியும் ஸோ நீங்களே வந்து இப்போ வீட்டில் உள்ள நிறைய பொருளை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாருக்குமே என்னென்ன பேக் வீட்டில் இருந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் கூட இப்போ நார்மல் ஸ்கின்க்கு நோ இஷ்யூ நீங்கள் எது வேணாலும் போடலாம் எப்படி ஏபிசி ஜூஸ் குடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பனானா ஒரு ஆப்பிள் ஒரு கொஞ்சம் கோதுமை ஏன்னால் அந்த கன்சிஸ்டன்சிக்காகவும் திக்னஸ் பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா அவங்க ஒரு கேர்டை யூஸ் பண்ணலாம் இல்லையா நார்மல் ஸ்கின்க்கு ஹனியை யூஸ் பண்ணிக்கலாம் ஹனி ஆப்பிள் கேரட் வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ரூட் பேக் அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்கின்னும் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னா வந்து நம்ம பார்லர்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாருக்கும் நிறைய அந்த யூடியூப் கூகுள் இதுலலாம் வந்து நிறைய டிப்ஸ் இப்போ ரொம்பவும் பார்க்கறது எல்லாருமே இன்ஸ்டா பேஜ் இன்ஸ்டால நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே டைம் இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் படுத்துட்டு பெட்டில் நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இதே ஒரு பார்லர்ல வந்துட்டு காசு கொடுத்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் மசாஜ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து வீட்டுக்குன்னு போயிட்டு அந்த மாதிரி பேக் எல்லாம் போடு டைமும் இருக்காது நாங்க என்னோட பர்சனலா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா வீட்டுக்கு போனோன்னு ஒரு ஃபேஸ் வாஷை யூஸ் பண்றோம் எந்த ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு தேவையோ நம்மளோட ஏஜுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆன்டிஏஜிங்குனால் அதுக்குண்டான ஃபேஸ் வாஷ் ஹோம் ஃபேஸ் வாஷ் இருக்குது ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது ஒரு விட்டமின் சிக்கு சீரம் நைட்டில் போட்டு ரொட்டீன் இது மாய்ஸ்சுரைஸ் பண்ணிவிட்டு நம்ம படுக்க தூங்க போனோம்னா அது ரொம்ப நல்லது நம்ம இப்போ சீரம் யூஸ் பண்ணுறது அண்ட் மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணுறது இது ரெண்டுமே நம்ம சேம் டைம் யூஸ் பண்ணலாமா வைன் அவுட் பண்ணலாம் இப்போ மாய்ச்சரைசரும் சீரமும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க பண்ணால் இன்னும் ஆயில் செக்ரிஷன்ஸ் ஜாஸ்தி வரும் இப்போ மாய்ச்சரைசர்ன்ற வேர்டை விட ஹைலரானிக் ஆசிட் வந்துடுச்சு பெப்டைட்ஸ் வந்துடுச்சு இப் யாருக்கு தெரியல இந்த விஷயம்னு சொல்ல முடியாது நம்மளுக்குன்னு வந்து நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு தேவையான ஆசிட்ஸ் ஒரு ஃபைவ் ஆசிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் பெப்டைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹைலரானிக் யூஸ் பண்ணுறாங்க விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஈஸியாக ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்க அவங்களுக்கு ஸ்கின்க்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணோம்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் க்ளா கிளைகாலிக் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஹார்ம்ஃபுல்லும் இருக்காது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹெவி டோஸ் எல்லாம் போடும்போது தான் உங்களுக்கு திருப்பியும் வந்து என்ன ஆகும்னா இன்னும் இரிட்டேஷன் ஜாஸ்தியாகும் ஆகும் ஸ்கின் இரிட்டேஷன் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் லைட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு நல்லதுன்னா நாங்கள் சொல்லவே மாட்டோம் நிறைய க்ரீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு இருக்குது ஸோ எது நல்லது எது கெட்டது நம்ம ஸ்கின் லைட்னிங் தான் கோருனாலும் அது எவ் எந்த மாதிரி முறையா யூஸ் பண்ணும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டனா ஆகுதோ அதே மாதிரி உங்களை திருப்பியும் டார்க் ஆக்கிடும் ஏன்னா இந்த வெதர் இந்த சன்னுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றோம் என்ன பொறுத்தவரையில எங்களோட சஜஷன் என்ன சொல்லுவோம்னா நீங்க எத்தனை க்ரீமை நம்புறீங்களோ அதை விட இன்டேக் ஆஃப் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுல வந்து உங்களுக்கு பிரைட்னஸை வந்து கொடுக்குற மாதிரியான நல்ல வெரைட்டிஸ் ஹை ஹைட்ரேட்டிங் பண்ணுங்க பாடியை ஹைட்ரேட்டிங் பண்ணுங்க ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரேட் ஆகும் இப்போ ஹைட்ரானிக் ஆசிட் சொன்னீங்க சி சீரம் வந்து சொன்னீங்க ஸோ இதை வந்து இந்த ஸ்கின் உள்ளவங்க தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் இல்லைன்னா இதில் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் இப்போ யார் வேணாலுமே ஹைலரோனிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் மாய்ச்சரைசர் கொடுக்கும் ஆக்னி ஸ்கின்னாக இருந்தாலும் அவங்களுக்கும் செட் ஆகும் ஸோ ஆக்னிக்குன்னும் போது கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம் நார்மலாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா ஹைலோரோனிக் அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நியோசினமெண்ட் இருக்குது இப்போ வந்து நியாசனமன் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிங்கிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்கு அவங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணலாம் அதனால வந்து இது இது இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சின்ன பசங்க ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை வெரைட்டிஸாக பிரிச்சு ஒரு கிளியர் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஹோம் ரெமிடி மாதிரி ஒரு சீரமாக இருக்கட்டும் அதே வந்து ஹைலோரனிக்காக இருக்கட்டும் இப்போ நிறைய ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்டில் பிராண்ட்ஸ் வந்துடுச்சு அவங்க ஆயிலி ஸ்கின்க்கு என்ன யூஸ் பண்ணக்கூடாது ட்ரை ஸ்கின்க்கு என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்றது படித்து பார்த்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட் இப்போ வீட்லேயே நம்ம சாப்பிடக்கூடிய இன்டேக்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ சம்மர் டைம் வந்துடுச்சு ஸோ இதுக்கு நாங்கள் வந்து என்ன மாதிரியான இன்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கலாம் சம்மர்னாலே நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகிடுவோம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாகவே நிறைய தண்ணி குடிப்போம் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் கூக்கும்பர் எடுத்துக்கோங்க வாட்டர் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க வாட்டர் மெலன் நார்மலா இப்போ எல்லா இடத்துலயும் கிடைக்கும் தர்பூசணி பூசணி வெள்ளரிக்காய் எது வேணாலும் நீங்க எடுக்கலாம் வாட்டர் ஃப்ரூட்ஸ்ஸா நிறைய இன்டேக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹைட்ரேஷன் லெவல் நல்லாவே இருக்கும் இதில் சில பேர் சொல்றாங்க இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹீட் ஆகிடும் பப்பாயா சாப்பிட்டோம்னா ஹீட் ஆகிடும்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சம்மருக்கு எடுக்கவே கூடாத ஃபுட்ஸ் அந்த மாதிரி எதுவும் பேர்களும் இருக்கிறாங்க சரி இது அகெயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பப்பாயா எவ்வளோ சாப்பிடணும் ஒரு லிமிட் இருக்கு ஒரு ரெண்டு பப்பாயா சாப்பிட்டதும் உடனே உடம்பு சூடாயிடும்னு சொல்ல முடியாது ரெண்டு பப்பாயா சாப்பிடலாம் அதே மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலான்ற போது அதை பைனாப்பிள் ஜூஸும் குடிக்கலாம் என்னென்னா அதில் இருக்கிற என்சைம் வந்து சீக்கிரமாக அப்படைட்டை இது பண்ணும் நார்மல் டேயில் சாப்பிடும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது ஹீட் பாடியாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டு ஜாஸ்தி ஆயிட்டு அவங்களுக்கு கோல்டு காஃபு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் எது நோ நம்மளுக்கு வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ்னே இருக்கு சம்மரில் இது வரக்கூடாது இது சம்மரில் விளையிற சீசனல் ஃப்ரூட்ஸை நீங்க சாப்பிட்டாலே போதுமானது அது ஆப்போசிட்டாக போயிட்டு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் கண்டிப்பாங்க ஸோ வந்து இப்போ நார்மலா சம்மருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஃபேஸ் கேர் அதாவது ஒரு பார்லரில் போய் நம்ம ஃபேஷியல் பண்றது சம்மருக்கு இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா ஃபேஷியலை பொறுத்தவரைக்கும் சம்மர்ல ஓவரான ப்ளீச்சிங் ஏஜென்ட் உள்ள ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது ஆனா அப்பதானே தேவைப்படும் நிறைய டேன் ஆயிடுச்சு டேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பியும் வந்து ஸ்கின்ன வந்து பீல் பண்றேன் ஸ்கின் வந்து இன்னும் நான் வந்து ரொம்ப பிரைட்டர் ஆகணும் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட் சொல்யூஷன் நீங்க சர்ச் பண்ணிட்டு திருப்பி நீங்க சன்ல போகுவீங்களா திருப்பி வெயில போனீங்கன்னா என்ன ஆகும் அகைன் அதே ப்ராசஸ் தான் ஆகும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது சன்ல நல்லது இப்போ வந்து வெட்டிங் வச்சிருக்கு பிரைட்ஸ் அப்படின்னா பிரைட்ஸ்க்கு எப்பவுமே அதாவது சீசன் டைம்க்கு ஏத்த மாதிரி ஏதாவது கேர் சொல்லுவீங்களா இல்லைன்னா வந்து எப்பவுமே பிரைட்ஸ்க்கு வந்து ஒரு த்ரீ மந்த்க்கு முன்னாடி இந்த ஃபேஷியல் பண்ணணும் இந்த மாதிரியான கேர் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ஜென்ரலாகவே இருக்குதா மேம் பிரைடல்னாலே கம்பல்சரி அவங்க வந்து பாடி பாலிஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம் ஒன்லி ஃபேஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஃபுல் பாடியும் ஒரே கலர்ல கொண்டு வரணும் ஸ்கின்னு வந்து டேன் இருக்கா டேன் உண்டான ரெமிடி பார்க்கணும் அவங்க ஹோம் கேராக எது எந்தளவுக்கு எடுக்க முடியுமோ அதை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் எப்போவுமே சலூனில் வந்துட்டே அவங்களால வந்து சர்வீஸ் எடுத்துக்க முடியாது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ரொம்ப வெளியில் சுற்றி இன்விடேஷன் கொடுக்குறது ஜுவல்லரி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் போ சனில் போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஒன் வீக் பிஃபோர் நீங்கள் எப்போ வெளியில் போக மாட்டீங்களோ அப்போ இந்த ஃபேஷியல்ஸோ பெடிக்யூர் வேக்சிங் இதெல்லாம் வந்து அப்போ எடுக்க சொல்றது அட்வைசபிள் டில் தட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஜூஸ் சாப்பிடலாம் என்ன மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடலாம் என்ன ஹைட்ரேஷன் இல்ல அவங்களுக்கு ஆக்னி இருந்துச்சுன்னா ஆக்னி கிளியர் பண்றதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுக்கலாம் இப்ப ஃபேஷியல் அப்படின்னு எடுக்கும்போது இப்ப எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கொரியன் ஸ்கின் டோன் அது பாருங்க செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே போட்டுருக்காங்க அதுக்கு வந்து காரணம் இந்த இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் நிறைய ஆட்ஸ் பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து உண்மையாவே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எதுவும் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதாங்க சிந்தடிக் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணலனாலே பெட்டர் வெல்னா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அளவுக்கு சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இது இதில் பண்ணோம்னா நம்ம வந்து அப்படியே கிளாஸ் ஸ்கின் குடுக்கலாம் இப்ப ஸ்டோப் கிரீம் எல்லாருமே போடுறாங்கல்ல நீங்க கூட சொல்லிருப்பீங்க இதெல்லாம் வந்து என்னன்னா இருந்து இருக்கிற ஒரு பாரம்பரியமானதுதான் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக எடுத்து பண்ணிக்க முடியாதவங்க ஒரே டைமில் ஒரு க்ளீ க்ரீமாக ஒரு ஹைட்ரேஷன் ஆகிறதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஹைலைட்டரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி புது புது க்ரீம்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க நார்மலாக இப்போ எல்லாருமே க்ரூமிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதால ஒரு ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ண எந்த ப்ராடக்டோ எந்த ஃபேஸ் பேக்கோ இல்லை ஒரு மேக்கப்போ போடுறோன்னா நைட்டு தூங்கும்போது அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணணும் இவ்வளோ தான் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது இப்போ மார்னிங் வந்து நான் ஒரு மேக்கப் பண்ணுறேன் ஆஃபீஸ் போகிறேன் இல்லைனா வந்து காலேஜ் போகிறேன் ஈவினிங் அதே வந்து நைட் வர கூட சில பேருக்கு ஆகிடுது அப்படி இருக்கும்போது இடையில வந்து என்னால் ஃபேஸ்க்காக கேர் வந்து பண்ண முடியாது ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி மறுபடியும் வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்க என்ன மாதிரி பண்ணலாம் இப்போ இப்போ வர மேக்கப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபவுண்டேஷன் கூட எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் மீன்ஸ் ஈவன் ஒரு பிக்மென்டேஷனும் தெரியாத அளவுக்கு டைப் பண்ணுற அளவுக்கு கிளியராக உங்களுக்கு ஃபவுண்டேஷனே வருது நெசசரி இருக்காது எல்லாருமே ஏசியில் உட்காந்துட்டு வேலை பண்ணுறோம் ஒரு வாட்டி சன்ஸ்க்ரீனோ ஏதோ ஒரு ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மேக்கப் பண்ணிக்கிறோன்னா டில் ஈவினிங் வரலாம் நீங்கள் சேம்லேயே இருக்கலாம் திருப்பியும் போயிட்டு வாஷ் பண்ணி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை சம்மர் வர வர ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியாக வந்து ஃபீல் பண்ணும் டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹேர்க்கான என்னென்ன வந்து நார்மலாகவே வெயில வந்து சூடு ஜாஸ்தியாகும் தேங்காய் எண்ணெய் வைக்கிற பழக்கம் நம்ம ஆளுங்களுக்கு டெய்லி நான் வந்து எண்ணெய் வச்சுட்டுலாம் நான் போக முடியாது என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து வேற நான் ஆயிலியா இருக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு ஃபேஸ் எப்போல்லாம் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்றீங்களோ அப்போ நீங்க வந்து ஆயில கம்பல்சரி அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுங்க இது வந்து ரொட்டீன் யாரா இருந்தாலும் நீங்க ஒரு மணி நேரம் நைட் எல்லாம் ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லை எப்பெல்லாம் ஷாம்பூ பண்றீங்களோ ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் நீங்க ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமானது அது இல்லை என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன்னா ஒன்ஸ் இன் அ வீக் லீவ் நாளில் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆலோவேரா பேக்கு ஒரு வெந்தயம் பேக்கு இந்த டேன்ட்ரஃப்ன்ற விஷயம் வந்து ட்ரை ஸ்கேல்பு சொல்லலாம் இச்சிங் ஸ்கேல்பும் இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்டி ஃபங்கல் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் நீங்க பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆன்டி ஃபங்கல் இன்ஃப்ளமேஷன் எங்க இருக்கு ஆலோவேராவில் இருக்கு அலோவேராவை நீங்க வீட்லயே எடுத்து க்ளீன் பண்ணி பண்ணிப் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் விட்டு வாஷ் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் அதை வந்து நீங்க என்ன சொல்றது வின்டரில் செய்ய முடியாது ரெய்னி சீசனில் செய்ய முடியாது ஆனா சம்மரில் நீங்க அதெல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம் அலோவேரா ஜெல் வந்து இப்போ நிறைய பேருக்கு வீட்ல இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்லது டைரக்டா நம்மளே வந்து ரெடி பண்ணலாம் இப்போ அது வந்து பேக்லயே நமக்கு ரெடி ரெடிமேடா கிடைக்குது எவ்வளவு அளவுக்கு சுத்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா சரி எனக்கு கடையில வாங்குற அளவுறவ நான் எந்த அளவுக்கு கேரண்டி ஷூரிட்டி இந்த பிராண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு நாங்க சொல்லவே முடியாது அந்த ஜெல்லையுமே சில பேருடது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா அதோட திக்னஸ் வந்து நல்லா இருக்கும் சிலது ரொம்பவே வந்து லிக்யூடா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எங்களுக்கு சஜஷனே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் எந்த அளவுற ஜெல் நாங்க யூஸ் பண்ணலாம் அப்படி பர்டிகுலரா ஒரு பிராண்ட் அளவுற பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாட்டில் அந்த கிரீனியா இருக்கு அந்த கலர் ஆடெட் அளவுற பார்த்தாலே அது ஃபேக்காக தான் தெரியும் என்னால அத ஒத்துக்கவே முடியாது என்னோட சஜஷன் என்ன ஆலோவேரா எங்க வேணா கிடைக்கும் மார்க்கெட்ல போனீங்கன்னா எவ்வளோ வேணா கிடைக்கும் உங்களால் ஆலோவேராலாம் அரைச்சி யூஸ் பண்ண முடியாது அது ஆலோவேராவை வந்து நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராடக்டா யூஸ் பண்ண முடியுமே கண்டி ஒரு செவன் டைம்ஸ் வாஷ் பண்ணி தான் ஒரு தலையிலயோ ஒரு ஸ்கின்லயோ அப்ளை பண்ணணும் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஸ்கின்ல எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது இட்ஸ் நாட் குட் ஒரு செவன் டைம்ஸ் அதை வந்து என்ன சொல்கிறது நல்ல தண்ணியை திறந்து விட்டு அந்த ஓடுற தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஆலோவேரா ஆலோவேராட தன்மை வரும் அதை மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணில் நீங்கள் கொதிக்க வச்சு யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஸ்கின்னில் டைரெக்டாக அப்ளை பண்ணாலும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தான் பண்ணணும் ஸோ வந்து ஹேர்க்கு அப்படிங்கும்போது இந்த கேர்லி ஹேர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்க சொல்லியிருந்தாங்க கேர்லி ஹேர்ஸ் வந்து எங்களால மெயின்டைன் பண்ணவே முடியல ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுது இப்போ ஸ்ட்ரைட்டா ஹேர் இருக்குன்னா கூட பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த சம்மருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ரெமடிஸ் கொடுக்கலாமா நம்ம ஆலி விதைன்னு சொல்லுவோம் ஆலி விதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அத வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஜெல் மாதிரி வரும் அது நல்லாவே ஜெல் வரும் அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது அது எவ்வளவு பேருக்கு தெரியும் சுருட்டு முடிக்கு அவ்வளோ அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் அதே மாதிரி அலோவேரா இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க தண்ணில ஊற வச்சுட்டீங்கன்னா அது அதுலயே ஜெல்லு வந்து கிரியேட் ஆகும் அந்த ஜெல்லு எடுத்து நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதுமானது அது ஸ்டைலிங் ப்ராடக்டாவும் யூஸ் பண்ணலாம் அந்த சீடு தானா மேம் இது வேறா இது வந்து சிசம்மை சிசம்மை சீட்ஸ் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தான் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டு அதை வந்து நீங்க நல்ல ஆயில் பேஸில் ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வரும் ஜெல் மாதிரி வரும் அந்த முடியில இருந்து வெல்ல அடுக்கிறது அதை வந்து நீங்க அந்த விதையெல்லாம் விட்டு வெறும் அந்த ஜெல்ல மட்டும் நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணாலே போதுமானது இப்போ அந்த கேர்லி ஹேர்க்கும் வந்து ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க போட்டு இப்படி இப்படின்னா அது ஒரே வரிசையாக அப்படி கேர்ள்ஸாக வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் ஸ்கேல்ப்ல படாம ஹேருக்கு மட்டும் பண்ணிங்கன்னா ஸ்டைலிங் ப்ராடக்ட் வெல் அண்ட் குட் ஹேர்லெல்லாம் ஸ்கால்ப்ல பட்டு சின்ன தான் உங்களுக்கு அதில் டேண்ட்ரஃப் வரது ஏதாச்சும் ஒரு ஹேர் ஃபால் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் எனி ஷாம்பு கண்டிஷனர் யூ கேன் யூஸ் ஆன் த ஹேர் நாட் ஸ்கேல் இப்போ வந்து ஹேர் கட் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ வந்து ரொம்ப தின்னா சில பேருக்கு வந்து ஹேர் இருக்கு எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாரையும் பார்க்கும் நானும் வந்து கொஞ்சம் கான்பிடென்ஸா ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப தின் ஹேரா இருக்கு நான் வந்து என்ன மாதிரியான ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டினே இருக்கு மேம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து தின்னா இருக்கு ஸ்கேண்டியா இருக்கு உடனே எடுத்து போனி டைல் போட்டுப்பாங்க அந்த மாதிரி பண்ணாமல் உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு என்ன மாதிரி ஹேர் செட் ஆகும் நல்ல ஒரு ஸ்டைலிஸ்டு போனோன்னா கம்பல்சரி உங்களோட சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க அதனால வந்து ஹேர் கட்டை அவங்க முடிக்கேற்ற மாதிரி அதாவது லென்த்தையோ லாங்கோ இதெல்லாம் குறைக்கவே கூடாது ஒன்லி ஃபேஸ் ஃப்ரேமிங் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டைலிங் ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்தாலே ஹேருக்கு போதுமானது ஹேர் ரொம்ப நம்ம நம்ம என்ன மாதிரி ஸ்டைல் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம டேர் வந்து ஃபுல்லாகவே மாறும் ஸோ ஹேர் ஸ்டைல்ன்றது வந்து ஹேர் கட்டை பொறுத்து இருக்கு அந்த ஹேர் கட் நல்ல கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் ஒரு பட்ஜெட் குள்ளே இருக்கணும் பட் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் நீங்கள் வந்து எங்களுக்கு சஜெஸ்ட் பண்றீங்க இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே சொன்னீங்கன்னா நாங்களும் அதை கொஞ்சம் இந்த சம்மரில் யூஸ் பண்ணிப்போம் எந்த பிராண்டுன்னு சொல்ல முடியாது பர்டிகுலர் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நல்ல பிராண்டும் இருக்கு செபாமெட் வந்து

ஒரு விஷயத்த நம்ம போட்டுட்டே இருக்கிறோம் போடும்போது அடுத்த நாள் நம்மளுக்கு இச்சிங் இருக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கு ஒரு ஒண்ணுமே தெரியல ஆனால் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி பேட்சியாக இருக்குன்னா கம்பல்சரி அந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம டெர்மடாலஜிஸ்ட்டு போயிட்டு சஜஷன் பண்ணி எந்த க்ரீமும் இப்போ யூஸ் பண்றதில்ல அந்த காலத்துலலாம் ஒரு க்ரீம்னாலே டாக்டர் சஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ அவங்க அவங்களே மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிக்கிறதால எந்த க்ரீமாக இருந்தாலும் நீங்க செல்ஃபாக போயிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு க்ரீம் போட்டால் அதனால வெள்ளை ஆகிட்டா ஆனால் அதை நான் யூஸ் பண்ணலாமா நீங்கள்னா கம்பல்சரி இன்னும் அவங்களோட ஸ்கின் என்ன அவங்களுக்கு வந்து ஆயிலி இருக்கா நார்மல் இருக்கா ட்ரை இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது அதனால் ஏதாச்சும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு ஸ்கின் டெஸ்ட் நீங்களே பண்ணிக்கலாம் நீங்களே உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணி கொஞ்சமாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஈவனாக அப்ளை பண்ணி ஒரு நாள் விட்டு பாருங்க அதனால எந்த ரியாக்ஷன் இல்லைன்னா யூ கேன் கண்டினியூ தட் ப்ராடக்ட் நார்மலாக இப்போ இந்த சம்மர் டைம்ல போய் ஃபேஷியல் பண்ண போகணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒயிட்னிங் ஃபேஷியல் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து பப்பாயா ஃபேஷியல் அப்படின் இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே ஆமாம் சம்மருக்கு இது இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ நீங்க வந்து எந்த மாதிரியான ஃபேஷியல் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போ ஃபேஷியல்ன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஃபேஷியல்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து உண்மையாவே ஃபேஷியல் பண்ணால் ஒரு ரெஜுனேஷன் கிடைக்கும் ஃபேஷியல் வந்து அந்த க்ரீமால மட்டும் தான் வந்து ஃபேஷியலோட ரிசல்ட் வராது அந்த ப்ராப்பர் மசாஜ் பண்ணும்போது அவங்க ரிலாக்ஸ் பண்ணும்போதும் இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல ஹெட் மசாஜ் அண்ட் ஃபுட் மசாஜ் ஃபேஷியல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஈவன் அவங்க ஒரு சாதாரண க்ரீமில் ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் கூட பண்ணட்டும் ஃபேஷியல் பண்றவங்களோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஏன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணும்போதே கிளன்ஸ் பண்ணுறோம் டீப்பாக பிளட்ஸ் என்ன பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸு ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா டோன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறோம் ஈவனாக இந்த விஷயம்லாம் நடக்கிறதால அந்த மசாஜ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும் அந்த டாக் சர்க்கிள்ஸ் ஐ டாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்காது அதுக்கப்புறமா ஒரு பேக் போடும்போது உங்களுக்கு டைட்டனிங் கிடைக்கும் ரிஜூனேஷன் கிடைக்கும் அதனால ஃபேஷியல் எப்பவுமே குட் அண்ட் வந்து ஹெட் மசாஜ் அண்ட் ஃபுட் மசாஜ் இதையும் சேர்த்தவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ச நல்லவே ரிலாக்ஸ் பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை ஃபோர் மே மூணு முதல் உலகம் எங்கும் விஷல் பிரிய பவனி சங்கர் யோகிபாபு நடிப்பில் அரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடைபோடுகிறது ட்ரீட் பண்ண டைம் ஃபீல் பண்ணுறீங்களா சிம்பிள் காப்பீடைங்க யூஸ் பண்ணுங்கள் உங்கள் டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண்ண சம்பாதிங்க